உம்மை போல யாரும் இல்லை ஏசையா உம்மை போல எவரும் இல்லை ஏசையா உம்மை போல யாரும் இல்லை ஏசையா உம்மை எவரும் இல்லை ஏசையா 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 செய்யா ஏ என்னை தேற்றிட என்னை நடத்திட என்னை காத்திட கரம் என்னை தேற்றிட என்னை நடத்திட என்னை காத்திட கரம் பீடித்திட உம்மை பொழையாருமில்லை செய்யா உம்மை பொழைய வரும் இல்லை ஏசையா உம்மை பொழையாருமில்லை செய்யா உம்மை பொழைய வரும் இல்லை ஏ செய்யாம் சொல்லுவோமா ஏசையா 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 அப்பா அப்பா உமை ஆராதிக்க உண்மை துதிக்க உமை பாட எங்களுக்கு கொடுத்த கிருவைகளுக்காக கோடி நன்றி அப்பா கோடி நன்றியப்பா அரங்களை தேட்டி ஆண்டவரை மயிப்படுத்தலாமா ஏசு நல்லவர் உட்காரலாம் தேவனுக்கு மகிமையாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் வருகிறேன் வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவர் நாமத்தை நாம் மயிமைப்படுத்துவோம் లూక్ అవిశేషం పదిారా అధికారం பதினைந்தாம் வசனத்தை ஆண்டு சமூகத்திலே வாசிக்கலாம் அவர் அவர்களை நோக்கி அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ தேவனோ உங்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அறிவருப்பா இருக்கிறது தேவனுக்கு முன்பாக அறிவருப்பாய் இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும்போது ஒரு காரியத்தை ஆவியானவர் நம் வைக்கிறார் அது என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் இருதயங்களை அறிந்தவர் உங்கள் தேவனாய கர்த்தர் ஹலெலுயா ஹாலெலுயா இந்த இருதயங்களை அறிந்தவர் ஆராய்ந்தவர் சங்கீத புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம்

தேவ மனுஷருக்கு முன்பாக நாம் நீதிமான்களை போன்று காணப்படலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் மறைவில்லை சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது தேவ மனுஷர் முன்பாக நீதிமானாய் காண்பிக்கிறதான நாம் தேவன் இருதயங்களை சோதித்தறிகிறார் இந்த இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த உணர்விலே நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இரமியாவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனங்களை வாசிக்கும்போது போது வாசியுங்கள் எரமியா இருபது பதினோராம் வசனத்தை வாசிக்கும்போது கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் எட்கப்படுவார்கள் வெட்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் அவர்களுக்கு உண்டாகும் ஆனாலும் ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கத்தாவே அல்லேலூயா 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 இரத்தத்தால் கழுவப்பட்ட உன்னையும் என்னையும் சோதித்தருகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உள்ளந்திரியங்களை அறிந்த நம் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் ஏன் இந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார் நீதிமானை சோதித்தறிகிறார் உள்ளந்திரியங்களை அறிகிறார் என்று சொன்னால் அந்த உள்ளம் அந்த இருதயம் கேடுபாடாயிருப்பதை தேவன் விரும்பவில்லை பொல்லாங்கானால் நிறைந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை அந்த உள்ளம் தீட்டுள்ளதாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை அந்த உள்ளம் அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் அந்த உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் கைகளை விரித்து ஒரு இல்லையா சொல்லுவோம் அவர் வாசம் பண்ணுகிறார் தேவன் வாசம் பண்ணுகிறார் அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இறுதியம் தேவனுக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் மனுஷர்களுக்கு நீதிமான்களாய் நாம் காண்பித்து விடலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்தவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை சோதித்தறிந்தவர் அதனால தான் அழகா எழுதுகிறார் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த ஆத்மா வாழும் பொழுது மற்ற எல்லாவற்றிலும் சுகம் அங்கு காணப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுத்து இப்ப இந்த ஆத்மா வாழாதபடி நம்மை தடை செய்வது எது வேத புத்தகத்தை திருப்பி மார்க்கு சிவிசேசம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகுது

தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த உள்ளம் தேவனுக்கு வந்ததாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த உள்ளம் எப்பொழுதும் தேவனுடையதாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்கலாம் கேட்கிறது கேட்கறதற்கு ஒருவன் காதலோனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் இன்றைக்கும் இந்த ஆராதனை பருவத்தில் நாம் ஒவ்வொருவரும் வார்த்தையை விசுவாசித்து நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை சற்று கண்ணாடிக்கு முன்பதாக நிற்பது போல வார்த்தைக்கு முன்பாக நாம் நின்று நம்மை சரி செய்து கொண்டு அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு முழுமையாக நாம் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாகவே வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் வாசிக்கலாம் அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா இவ்வளவு உணர்வில்லாதவர்களா புறம்பே போயிருந்த மனுஷருக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று என்று ஒன்று உன்னை தீட்டுப்படுத்துவதில்லை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை திட்டப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து கொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வர எழுத்திட்டு இந்த ஓய்வு நாளிலும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா அப்படி என்றால் உணர்வோடு நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும் தேவனை சேவிக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன உணர்வு அந்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது மனிதனுடைய இருதயத்திலிருந்து நல்ல சிந்தனைகள் கையில் விரிச்சி சத்தம் ஒரு அல்ல சொல்லலாம் வீண் சிந்தை மாயையான சிந்தை நாம் சிந்தையில் அந்தகாரப்பட்டவர்களாய் தீட்டுப்பட்டவர்களாய் நான் நடக்கும்பொழுது தேவ திட்டத்துக்கு மாறாய் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்த எது தீட்டு அப்படி என்றால் தெய்வ ஜனமாயிருக்கிற நாம் தேவனுக்கு உகந்த ஜனமாய் வாழுகிறதான நாம் நல்ல சிந்தையோடு வாசிக்கலாம் நல்ல சிந்தனையோடு பரிசுத்தவானாக மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக கொலை பாதகனாக இல்லாமல் அங்கு களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இவைகளுக்கு பதிலாக நல்ல சிந்தையிலே உணர்வாகிற உண்மை உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் நீதியுள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரும் உயிரோடு கூட இருப்பார் கையில தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம் இந்த பொல்லாதவைகளாய் இருக்கிற அந்த இருதயத்தை தேவன் எதற்காக கேட்டார் என்றால் நல்ல இருதயமாய் உன்னை வைத்து நல்ல இருதயத்திலே வாசம் பண்ண அவர் உன்னை தெரிந்தெடுத்தார் எத்தனை பேர் ஆமாங்கறீங்க அவர் தான் என்னை தெரிந்தெடுத்தார் தாவிதை யார் தெரிந்தெடுத்தது பதிவிருந்துக்கு பெத்த தகப்பனும் மறந்து போனார் கூட பிறந்த சகோதரர்களும் மறந்து போனார்கள் எல்லாரும் மறந்து போனார்கள் ஆனால் கருவிலே கண்ட தேவன் அந்த தாவிதை மறக்கவே இல்லை மறக்கவே இல்லை அதைத்தான் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே தாவிதை என் இறுதியத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் தாவிதோடு பிறந்தவர்கள் ஏழு பேர் அவர் எட்டாவது நபர் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பும் பொழுது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பும் பொழுது ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் அழைத்த முன்குறித்த அந்த தாவீதுக்கு சாமுவேல் தீர்க்க தரிசியிடத்தில் தேவன் பேசுகிறார் இவன் முகத்தையும் பார்க்க வேண்டாம் இவன் வளர்த்தியையும் பார்க்க வேண்டாம் சொல்லுவோம் தேவ பிள்ளையே நம்முடைய அந்தஸ்தையோ நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தர் உள்ளந்தரைகளை அறிந்த கர்த்தர் உன்னையும் என்னையும் உலகத்தை விட்டு உறவை விட்டு தனக்கென்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன் குறித்து அழைத்திருக்கிறார் படிக்க அந்த வசனம் ஏழா வசனத்தில் இவனை நான் இவனை புறக்கணித்தேன் நான் இவனை புறக்கணித்து மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்த்தான் பார்ப்பது முகத்தை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ கத்தரோ பார்க்கிறார் என்றார் உன் இருதயத்தை பார்த்து உத்தமன் என்று சொல்லி கத்தர் உன்னை பெயரிட்டு அழைத்து இருக்கிறான் ஆமீன் வரலையே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் நாம் அந்த பழமையான சிந்தனையிலே நிரப்பப்படாதபடிக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக கற்புள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழவே தேவன் உன்னையும் என்னையும் வேறு பிரித்தார் இப்ப பாருங்க இங்கு தன் தகப்பனாகிய ஈசா என்ன பண்றாருன்னா அபிநாத அப்பா அவர் மேன் அவரை முன்னாடி அனுப்புறாரு அடுத்து யாரு

இந்த உலகத்திலே நான் எப்படி என்று சொல்லி பெரிய பெரிய மகான்களை தெரிந்து கொள்ளவில்லை ஒன்றுக்கும் உதவாத உலகத்தால் ஒதுக்கப்பட்ட எல்லாராலும் தள்ளப்பட்ட கேட்பாராற்று கடந்த உன்னை என்னையும் தேவன் அழைத்து அவன் வரலையே உன்னையும் என்னையும் தேவன் அழைத்து அந்த அழைப்பின் மேன்மையிலே உன்னையும் என்னை வைப்பதற்காகவே அந்த உன்னதமான தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்

நீ அப்படி நீ இப்படி நீ அது என்று சொல்லி உலகம் பார்ப்பது ஆனால் தேவனோ உன் இருதயங்களை ஆராய்ந்த கர்த்தர் உன்னை அழகுள்ள பிள்ளையாய் தெரிந்தெடுத்து உன் வாழ்வை அழகாய் நிறுத்துவதற்காக அவருடைய சரீரமாகிய சபையிலே வேறுபிடித்து தேவனம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அமினாதாவை தெரிந்து கொள்ளவில்லை சம்மாவை தெரிந்து கொள்ளவில்லை எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை உங்களை நான் தெரிந்து கொண்டேன் யோவான் பதினைந்து பதினாறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதற்கு கனியுள்ள வாழ்வுக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற நம்முடைய தேவனாய கத்தர் அந்த கனியுள்ள வாழ்வுக்கென்ற தேவன் நம்மை வேறு இருக்கிறார் கர்த்தருக்கு மைமை உண்டாட்டும் இந்த அழைக்கப்பட்ட தாவிதை குறித்து ஒரு நல்ல சாட்சியை அந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் முதல் பதினாறாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக இதோ இதோ வெத்திலேகமேனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் வெத்லேகமாகிய ஈசாயின் குமாரனை நான் கண்டிருக்கிறேன் ஒரு வேலைக்காரன் தாவிதை குறித்து சாட்சி சொல்லுகிறான் எதிர்காலத்தின் அரசவை நிர்வகிக்க போகிற ஒரு ராஜாவை குறித்து சாட்சி சொல்லுகிறான் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நாற்பது ஆண்டு காலம் அசையாத ராஜ்யத்தை பெறுகிற ஒரு தாவிதை குறித்து ஒரு வேலைக்காரன் சாட்சி சொல்லுகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிதை குறித்து சொல்ல போனால் நாம் வரிசையாய் கொண்டே போகலாம் ஒரு வேலைக்காரனுடைய சாட்சி எப்படி இருக்கு பாருங்கள் அவன் வாசிப்பதில் ஆரிய சமர்த்தன் உள்ளவன் கூட இருக்கிறார் என்றான் இப்படிப்பட்ட மேன்மைக்கு தேவனுடைய திருச்சபை மக்கள் மாறும்படியாக தேவனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கைகளை கத்தரை நாம் கைகளை தட்டி இன்னும் சத்தமாக கைகளை தட்டி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவன் வாசிப்பதில் தேறினவன் கைகளை தட்டுவதில் அவன் தேறினவன் கர்த்தரை உயர்த்துவதில் அவன் தேறினவன் தேவனுடைய சேனையிலே முதன்மையாய் நிற்கிறவன் அவன் தேறினவன் கத்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன் அவன் தேறினவன் கத்தருக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறதிலே அவன் தேறினவன் இன்றைக்கு நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் எந்த இடத்தில் இருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனை குறித்து ஒரு வேலைக்காரன் அறிந்திருக்கிறான் உன்னை குறித்து உன் வீட்டார் அறிந்திருக்கிறார்களா கத்துடைய சமூகத்தில் என் பிள்ளைகள் முதன்மையானவர்கள் கத்துடைய காரியத்திலே முதன்மையானவர்கள் கத்துடைய திட்டத்தை இந்த பூமியை நிறைவேற்றுவதிலே முதன்மையானவர்கள் ஒரு வேலைக்காரன் தாவிதை குறித்து அறிந்து சொல்லுகிறான் இன்றைக்கு உன் வீட்டார் உன்னை குறித்து அறிந்திருக்கிறார்களா அங்கு பார்க்கலாம் அப்பொழுது அந்த வேலைக்காரரின் ஒருவன் பிரதியுத்திரமாக இதோ பெத்லேகமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் உன்னை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது உன்னை அழைத்தது உண்மை உன்னை நீதிமானாய் மாற்றியது உண்மை சம்மையான சபையில உண்மைப்பதில் எப்படி சொல்றதில் தேறினவன் தேறிகொண்டிருக்கிறா வளர்வு இருக்கிறா தேய் புரையில் இருக்கிறனா சற்று நாம் சத்து ஆராய்ந்து பார்க்கலாம் அவன் வாசிப்பதில் தேடினவன் அவன் பராக்கிரமசாலி படிச்சால கத்திரோ பயங்கரமான பராக்கிரமசாலி கூட கூட இருக்கிறாரா அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் எந்த காரியத்திலையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுக்கிற அவன் ஒரு மனிதன் இன்றைக்கு விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது கத்தருடைய சேனையாக யுத்த வீரர்களாக எக்காலத்திலும் நாம் தேவனுடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் நிற்பது குறித்த ஒரு படம் அவன் யார் அவன் பராக்கிரமசாரி அவன் யுத்த வீரன் அவன் காரிய சமர்த்தன் அது மட்டுமல்ல கடைசியாக சொல்றாரு சௌந்தரியம் உள்ளவன் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் உள்ளந்திரிகளை அறிந்த கர்த்தருக்கு முன்பாக இத்தனை மேன்மையிலும் தேவ பிள்ளைகள் இருப்பது தேவனுடைய திட்டம் இத்தனை மேன்மையிலும் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இத்தனை காரியத்தில் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக யுத்த வீரர்களாக கர்த்தருடைய சேனைகளாக காரிய சமர்த்தனாக பராக்கிரமசாலியாக கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது ஹலே லூயா அதே பதினெட்டாம் அதிகார ஒன்று சாமுவில் பதினெட்டாம் அதிகார வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் தாவிதோடு இருக்கிறார் கத்தர் தாவிதோடு இருக்கிறார் என்றும் என்னை விட்டு விலகிப்போனார் என்றும் அவன் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் அபுல் கண்டு அபுல் கண்டு அபிதுக்கு பயந்து யாருக்கு பயந்து உன்மேல் வந்த அபிஷேகத்துக்கு உலகம் பயப்படும் கையவெருத்தி சத்தமா ஒரு அல்லெரியா சொல்லுங்க உன்மேல் வந்தவரை காணும் போது உன்னதமான தேவனை உலகம் நோக்கி பார்க்கும் வாசிங்க இந்த வசனத்தை அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருந்தான் அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமா இருந்தான் தாவிது தன் செய்கெல்லாம் புத்திமானாய் நடந்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகாக்கேடு கேடு நிறைந்ததுமா இருக்குமே ஆனால் செய்கைகளிலே புத்திமானாய் நாம் வாழ முடியாது இன்று உங்களோடு இடைபடுகிறார் ஒரு வார்த்தையிலே கத்தர் அந்த மனிதனோடு இருந்ததினாலே கத்தர் தாவிதோடு இருக்கிறார் என்றும் கண்டறிந்த பொழுது தாவிதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் கண்டு கண்டு யாருக்கு பயந்து யாருக்கு பயந்து உண்மேல் வந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் நீ உலகத்தை பார்த்து பயப்படுவாய் என்று வேதம் சொல்லவில்லை உலகம் நடத்தையை பார்த்து காரிய சித்தியை பார்த்து சௌந்தரிய சௌந்தரியம் உள்ளதை பார்த்து புத்திமானாய் நடப்பதை பார்த்து காரிய சமத்தனாய் வாழ்வதை பார்த்து உலகம் உன்னை கண்டு பயப்படும்

உண்மை ஒழுக்கம் உள்ளவைகளாய் நீதி உள்ளவர்களாய் கற்புள்ளவைகளாய் அன்புள்ளவைகளாய் தேவ கிருபையிலே நாம் மனுஷ தயவிலே வளர்கிறவாய் நாம் காணப்படுவோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்துக்கு நேராய் நம்மையும் தேவன் நடத்த வல்லவர் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று அவள் கண்டறிந்து கொண்டான் அவள் கண்டறிந்து கொண்டான் என் அன்பு தேவருடைய பிள்ளைகளே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதற்கு என்ன என்ன தேவை செம்மையான இறுதியம் தேவை தேவனுக்கு முன்பாக செம்மையான இறுதியம் தேவை என் ஆண்டவருக்கு மைம உண்டாகட்டும் அதிலேயே ஒன்று சாமியல் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று சாமுவேல் மூன்று பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேல் வளர்ந்தான் சாமுவேல் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் நல்ல கவனிங்க உண்மையும் செம்மையுமான இருதயமாகிய நம்முடைய இருதயத்தில் தேவ வார்த்தையை பதித்திருக்கிற பொழுது தேவன் எவ்வாறு சாமுவேலை நடத்தினாரோ

உன்னோடு கத்தர் சொல்லுகிறது ஒரு வார்த்தை அவன் கீழே விழுவிடவில்லையாம் சாமுவேல் கத்துடைய தீர்க்க தரிசி தான் என்று தான் முதல் பேர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது ஏன் விளங்கினது வார்த்தையை காத்துக்கொண்டதுனாலே ஆமேன் சொல்லுவோமே வசனத்துக்கு நடுங்கினாலே வசனத்தை காத்துக்கொண்டதினாலே தான் முதல் பெயர் சபா வரையிலும் அவன் கத்தருடைய ஊழியக்காரன் தான் தீர்க்க தரிசிதான் என்று பெயர் வழங்கிட்டு கத்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருள் தரிசனம் தந்தருளினார் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாம்பிலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினாரு நம்முடைய வார்த்தையினாலே அவருடைய வார்த்தையினாலே வெளிப்பட்டார் எனவே இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களாக இந்த வார்த்தைக்கு ஆவல் உள்ளவர்களாக அந்த வார்த்தையின்படி நடக்க உள்ளவர்களாக இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செம்மையாய் நிறுத்தி நாம் நடக்க வெட்கத்திற்கு பழுவோமானால் பலனை தேவன் தருவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கும் பொழுது உலக நம்மை வேறு விதமாய் சிந்திக்கலாம் பார்க்கலாம் ஏளனமாய் கூட நினைக்கலாம் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை லாசருவின் காரியங்களிலே நாம் சற்று ஆராயும் பொழுது லூக்கா சுவிசேஷம் பதினாறு ஸ்தோத்திரம் லாசருவின் காரியங்களிலே பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் திருப்புவோம் வாசிக்கலாம் பின்பு அந்த தரித்திரன் மறித்து பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஒரே நாளிலே மரணம் சம்பவித்தது ஒரே வேளையிலே அந்த மரணம் சம்பவித்தது என்ன ஐஸ்வர்யவானும் மறித்தான் அடக்கம் பண்ணப்பட்டான் அவ்வளவுதான் அவன் சாப்பிட்டு ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது முந்தினதிலே அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கையினாலே தன் பசி இல்லை அதே வசனத்தில் பின்பு அந்த தரித்திரன் மறித்து பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இறுதியின் செவ்வையாய் தேவனுக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு உலகம் என்ன சொன்னாலும் என்ன நட நம்மை பார்த்து கூறினாலும் நமக்கு கவலை இல்லை என் இருதயத்தை ஆராய்ந்தவர் கர்த்தர் என் இருதயத்தை அறிந்தவர் கர்த்தர் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவர் கர்த்தர் ஆமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு பேருடைய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனால் லாசரு மறித்த பொழுதோ கத்துடைய சேனை அங்கு சூழ்ந்தது ஆமேன் சொல்லுவோமா சொல்கிறது பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது அந்த அருமையான பிள்ளையா நீ நான் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அதற்கு இருதயம் தேவனுக்கு செம்மையா இருக்கணும் தேவனுடைய திட்டம் ஆமா பாருங்க கொஞ்சம் வயதானவர்கள் முடியவில்லை என்றால் முதல்ல அவங்களை கொண்டு போய் சோதிக்கப்படுகிற ஒன்றே ஒன்று இறுதியம்தான் அந்த இறுதியம்தான் ஹார்ட் எப்படி இருக்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டா இன்ஜின் எப்படி இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக அந்த கருவுருள் என்ன அந்த இறுதியும் தேவனுக்கு முன்பாய் செவ்வையாய் நிற்க பண்ணும் பொழுது தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீ மறித்த நீ எந்த நிலையிலே குறைவாய் வாழ்ந்தாலும் நிறைவாய் வாழ்ந்தாலும் தேவனை சார்ந்து நீ வாழும்போது இருதயத்தை சோதித்தருகிற தேவனாய கர்த்தர் பணிவிடை தூதர்களை உனக்கு அனுப்புவார் மறித்த போது படிக்க இந்த வசனத்தை லாசர் மறித்த போது

இவர்களுக்குரிய தூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை அனுதினமும் தரிசிக்கிறார்கள் அனுதினமும் தேவனுக்கு மைமை உண்டாகட்டும் அங்கு அடிமை தான் தானியல் நடந்தது என்ன அந்த பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது பணிவிடை தூதன் அங்கு பணிபுரிகிறதை பார்க்க முடிகிறது பரலோக தரிசனம் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது மறைவான காரியங்கள் அந்த மனிதனுக்கு வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது அவர் அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆனால் இறுதியின் தேவனுக்கு முன்னாடி செம்மையாய் நின்றபடினாலே தீர்மானத்திலே உறுதியாய் நின்றபடினாலே அந்த மனிதனுடைய வாழ்வு சற்று வித்தியாசமாய் மாற ஆரம்பித்தது ஹலே லூயா ஹலே லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிதனுடைய அழைப்பு அவர் எங்கிருந்து அழைக்கப்பட்டார் தெரியுமா ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்து அழைக்கப்பட்டார் அங்கிருந்து அழைக்கப்பட்டார் எங்கே அழைக்கப்பட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக அழைக்கப்பட்டார் தன் சகோதர நடிவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் இது எல்லாவற்றின் நின்றும் தாவிதை உடன் பிறந்தவர்கள் வாழ்த்தினார்களா வாழ்த்தினார்களா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அந்த கொஞ்ச ஆட்டாங்க விட்டுட்டு எங்கே வந்த ஓ இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கு வாழ்த்தவே இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சற்று நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்வோம் சற்று ஆராய்வோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இருதயத்தை ஆராய்கிற உள்ளந்திரிகளை சோதித்தருகிறவர் உன் இருதயத்தை ஆராய்ந்தவர் உள்ளந்திரங்களை சோதித்தருகிறவர் தாவிதினுடைய சந்ததி இதுவரை தேவன் வைத்த அந்த ராஜ்ய பாரத்திலே நிலை கொண்டிருக்கிறது உத்தமனுக்கு கர்த்தருத்தன செம்மையான இருதயம் அது அவருக்கு பிரியம் ஆகவே இந்த உள்ளந்திரிகளை சோதித்தருகிற கர்த்தருக்கு முன்பாக தேவனனை அழைத்தார் என்ற உணர்வோடு மீண்டும் தீட்டுப்பட விட்டு தெய்வீகத்திலே மீண்டும் நாம் எல்லாரும் திருப்பப்படுவோம் உண்மை ஒழுக்கம் உள்ளவைகளாய் கற்புள்ளவைகளாய் அன்புள்ளவைகளாய் கீர்த்தி உள்ளவைகளாய் புண்ணியமாய் புகழாய் எது வேண்டுமோ அதை சிந்தித்து தேவனை பின்பற்றுவர்களாய் நம்ம நடப்போம் இந்த தாவிதை குறித்து வேதத்திலே நாம் இன்னும் சற்று ஆழமாய் பார்க்கும் பொழுது இருதயத்தை சோதித்தறிந்த அந்த தேவனாகிய கர்த்தர் தாவிதின் கைகளிலே சவுளை தேவன் ஒப்பு கொடுத்தும் பழி தீர்க்கவில்லை இந்த இறுதியம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாக இருக்குமே ஆனால் ஒருபோதும் பழி தீர்ப்பதை விரும்ப மாட்டார்கள் கைகளை உயர்த்தவர் அல்லா சொல்லும் பழி வாங்குவது எனக்குரியது நான் பதிர் செய்வேன் கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் நியாயம் தீர்ப்பது அது கர்த்துடைய கையில் இருக்கிறது அது நம்முடைய கைகளில் இல்லை கத்தருடைய கையில் இருக்கிறது உன்னை தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் நிறுத்த பழக எத்தனையோ முறை பல ஆயிரம் ஆட்களை கூட்டிக் கொண்டு தாவிதை வேட்டையாட ஓடின சவுளை தேவன் ஒப்பு கொடுத்திருந்தோம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கைப்படாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக ஏனென்றால் அவன் இறுதியம் பழி வாங்குகிற இறுதியம் அல்ல தேவனுக்கு பயப்படுகிற இறுதியமாய் காணப்பட்டது அவன் இருதயம் சத்துருக்களை பழி வாங்குதலில் இது காணப்பட்டதை தவிர தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை ஒருபோதும் அவர் நியாயம் தீர்க்கவில்லை பழி தீர்க்கவில்லை கத்தரனை காப்பாராக என்று சொன்னார் இந்த நாளிலும் கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து பிளிப்பி எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை மாம்சத்தின் மேல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆவியினாலே தேவனுக்கு செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் சொல்லலாமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்போமானால் அந்த தீட்டு அசுத்தம் எல்லாம் நம்ம இறுதியத்தை நிறைத்திருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது ஆவியினாலே தேர தேவனுக்கு ஆராதனை செய்து இன்றைக்கு நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம் தீட்டுள்ளவர்களாகவா இல்லை ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனை எப்படி அடைந்திருக்கிறோம் எப்படி அடைந்திருக்கிறோம் திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததும் இருதயம் தேவனை அறியாத போல் இருந்தது உண்மை ஆனால் தேவனை அறிந்த பிறகு அது எனக்கு வேண்டாம் ஒரு ஆமன் சொல்லலாமே அது எனக்கு வேண்டாம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் திட்டு அசுத்தத்தோடு நான் தேவனை சேவிக்க வேண்டாம் உத்தம இருதயத்தோடு நான் கர்த்தரை சேவிப்பேன் உண்மையாய் ஒழுக்கமாய் நீதியாய் கற்போடு அன்போடு தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தை ஒரு நாள் நான் இழக்க விட்டு கொடுக்க மாட்டேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதம் உள்ள விருத்த சேதனத்தை தான் தேவன் விரும்புகிற வாசிங்க தொடர்ந்து அதுலேயே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் அப்போருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார்

ஆனால் இந்த வேத பகுதி தேவனுக்காக எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி அதை குப்பையுமா எண்ணுகிறேன் எது குப்பை தீட்டா காணப்படுது பாரு அதெல்லாம் குப்பை ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வது நமக்கு மேன்மை இன்றைக்கு இறுதியங்களை உள்ளந்திரியை சோதித்தருகிற கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார் இந்த குப்பை எல்லாம் தூக்கி எறிகலாம் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யலாம் மாம்சத்திலே நிறைய பேர் ஆராதனை விலையில நான் பார்த்தேன் ஏனோ தானே தேவனுக்கு முன்பதாக செம்மையான நிற்க உணர்வுள்ளவர்களாக முழு இறுதியத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்வோம் ஹலெலூயா ஹலெலூர்